அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் ராக்கா. இன்று கவிஞர் திரு நா முத்துக்குமார் அவர்களை பற்றி நம் காணொளியில் பார்க்க இருக்கிறோம். நா முத்துக்குமார் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கன்னிகாபுரத்தை சேர்ந்தவர். 1975 அவர் பிறந்தார். தன்னுடைய சிறு வயதிலேயே, அதாவது 4 வயதிலேயே தன் தாயை இழந்தவர். சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை உலகமாக கொண்டார். அவரது தந்தை வீட்டில் வைத்திருந்த நூலகத்தின் வாயிலாக எழுத்தாளர்கள் புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், லாசரா, பி ஜானகிராமன் என அனைவரையும் படிக்கும் வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. சினிமாவின் மீதும் தொடக்கத்திலிருந்தே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. பிஎஸ்சி முடித்த பின்பு சென்னைக்கு வந்து இயக்குனர் அருண்மொழியிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்கினார். அசோகமித்திரனின் கரைந்த நிழல் நாவலை அருண்மொழி அவர்கள் தொடராக எடுத்து முடித்தவுடன் வேறொரு நாவலை தொடராக எடுக்கும் பணி துவங்கியது. அதில் அருண்மொழிக்கு நா முத்துக்குமார் தான் உதவி இயக்குனர். அதன் பிறகு இயக்குனர் அருண்மொழி புதிய படம் ஒன்றிற்கு ஒப்பந்தமானார். அந்த படம் பாதியிலேயே நின்றது. நா முத்துக்குமாரை பொறுத்தவரை அவர் சினிமாவில் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்றுதான் அவருக்கு விருப்பம் இருந்தது. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த முத்துக்குமார் எம்ஏ படிப்பில் சேர முடிவெடுத்தார். சென்னை பச்சையப்பா கல்லூரியில் எம்ஏ தமிழுக்கு விண்ணப்பித்தார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவர் பிஎஸ்சி இயற்பியல் படித்தவர், ஆனால் எம்ஏ தமிழுக்கு விண்ணப்பித்திருந்தார். தமிழ் இலக்கியத்தில் அவர் சேர்ந்தபடியே, எம்ஏ தமிழ் இலக்கியத்தில் அவர் சேர்ந்தபடியே, கல்லூரியில் படித்தபடியே வார மற்றும் மாத இதழ்களுக்கு கவிதை மற்றும் கட்டுரைகளை அனுப்பி வந்தார். அவ்வாறு அவர் எழுதிய ஒரு கவிதை அவரை இலக்கியம் மற்றும் சினிமா வட்டாரத்தில் ஒரே இரவில் பிரபலப்படுத்தியது. கணையாழி என்ற ஒரு இலக்கிய இதழுக்கு தூர் என்ற தலைப்பில் கவிதை ஒன்றை அனுப்பியிருந்தார். அது கணையாழி ஆண்டு மலரில் பதிவானது. ஒரு ஆண்டு விழாவும் கணையாழி இதழுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவில் இலக்கிய மற்றும் சினிமா பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் கமல்ஹாசன், எழுத்தாளர்கள் சுஜாதா, அசோகமித்திரன், இந்திரா பார்த்தசாரதி போன்ற பெரிய ஜாம்பவான்களின் படையே அந்த ஆண்டு விழாவில் பங்கேற்றது. சுஜாதா அவர்கள் அந்த விழாவில் பேசும்பொழுது கணையாழி இதழில் வெளியான தூர் கவிதையை பற்றி முக்கியமாக மேற்கோளிட்டு பேசினார். தமிழில் வெளியான சிறந்த 25 கவிதைகளில் ஒன்றாக நிச்சயம் இதை கூறுவேன் என்று சுஜாதா அவர்களே மேடையில் கூறினார். இந்த கவிதையை எழுதியவர் யார் என்பது கூட எனக்கு தெரியாது என்றும் கூறினார். அப்போது அந்த விழாவில் பின்வரிசையில் உட்கார்ந்திருந்த முத்துக்குமார் கையை உயர்த்தி நான் தான் இந்த கவிதையை எழுதியவன் என்பது போல் தெரியச் செய்தார். சுஜாதா அவர்கள் முத்துக்குமாரை மேடைக்கு அழைத்து பாராட்டினார். நா முத்துக்குமார் தூர் முத்துக்குமாரானார். அனைவராலும் அக்கவிதை பாராட்டப்பட்டது. அன்று அவருக்கு வயது 21 தான் இருக்கும். தன்னுடைய கவிதைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிடலாம் என்ற யோசனை முத்துக்குமாருக்கு வந்தது. சாரல் பதிப்பகத்தின் அறிவுமதி அதற்கு முன்வந்தார். யாரை முன்னுரை எழுத வைக்கலாம் என்று முத்துக்குமார் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அறிவுமதி அவர்கள் ஒரு யோசனை கூறுகிறார். இயக்குனர் திரு பாலு மகேந்திரா அவர்களிடம் சென்று முன்னுரைக்காக கேட்கலாம் என்று ஒரு யோசனையை முன்வைக்கிறார். முத்துக்குமாருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. பாலு மகேந்திரா போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தன்னுடைய ஒரு புத்தகத்திற்கு முன்னுரை எழுதுவாரா என்ற சந்தேகம்
முத்துக்குமாருக்கு இருந்தது. அறிவுமதி அவர்கள் ஒரு கைப்பட ஒரு கடிதம் எழுதி முத்துக்குமாரிடம் தருகிறார். அடுத்த நாள் முத்துக்குமார் பாலு மகேந்திரா வீட்டிற்கு சென்று அவரை சந்திக்கிறார். பாலு மகேந்திரா அவர்கள் ஏற்கனவே தூர் கவிதையை படித்திருந்தார். கணையாழி ஆண்டு விழாவிலும் அவர் இருந்தார். இந்த காரணத்தால் அவருக்கு முத்துக்குமாரை பற்றி தெரிய வந்திருந்தது. அந்த தூர் கவிதையை பற்றி பாராட்டி முத்துக்குமாரின் புத்தகத்திற்கு முன்னுரை எழுத சம்மதித்தார் பாலு மகேந்திரா. பிறகு தன்னிடம் அசிஸ்டண்டாக சேர விருப்பமா என்று நாமுத்துக்குமாரிடம் அவர் கேட்டார். அதற்கு நாமுத்துக்குமார் ஒப்புக்கொண்டார். ஒருபுறம் கல்லூரியில் படித்து கொண்டே மறுபுறம் பாலு மகேந்திராவிடம் அவர் பணியாற்றி தொடங்கினார். வெற்றிமாறன் உள்ளிட்டோரும் அச்சமயத்தில் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக இருந்தனர். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பாலு மகேந்திராவிடம் அவர் துணை இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் தான் இயக்குநராவதை விட சிறந்த பாடலாசிரியராக மாறுவதே சரியாக இருக்கும் என்பதை நாளடைவில் உணர்ந்த முத்துக்குமார் அவர்கள் பாலு மகேந்திராவிடம் இதை பற்றி கூறினார். பாலு மகேந்திரா அவர்கள் இதை புரிந்து கொண்டு அவரை வாழ்த்தி அனுப்பினார். தன்னுடைய படத்தில்தான் முத்துக்குமாரனுடைய முதல் பாடல் வர வேண்டும் என்று பாலு மகேந்திரா ஆசைப்பட்டார். ஆனால் அதற்கும் முன்பாக இயக்குனர் சீமான் அவர்கள் இயக்கிய வீரநடை என்ற படத்தில் அந்த வாய்ப்பு முத்துக்குமாருக்கு கிடைத்தது. அந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்திருந்தார். தேவா அவர்கள் இசையமைப்பாளர். தேவா தான் சந்திக்கும் இசையமைப்பாளர்களிடமும் பாடல் ஆசிரியர்களிடமும் நா முத்துக்குமார் பற்றி நிறைய கூறத் தொடங்கினார். அவருடைய பாடல் வரிகள் தேவாவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. வீரநடை படம் வெளியாவதற்கு முன்னரே 40க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி குவித்தார் நா முத்துக்குமார். பிறகு பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த இசையமைப்பாளர்கள் அனைவருடனும் அவர் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறார். இதில் முக்கியமாக நா முத்துக்குமார் மற்றும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய படங்கள் மிகவும் பேசப்பட்டன. மிகச்சிறந்த பாடல்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து உருவாக்கினார்கள். நந்தா என்ற படம் பாலா அவர்கள் இயக்கிய படம். 2001 சூர்யா அவர்களை வைத்து இயக்கிய படம். அதில் 1000 யானை கொன்றால் பரணி என்ற ஒரு பாடல் முதல் முறையாக யுவன் சங்கர் ராஜாவோடு இணைந்து முத்துக்குமார் அவர்கள் அந்த பாடலை எழுதுகிறார். பிறகு பல்வேறு படங்களில் அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுகின்றனர். பாலு மகேந்திரா அவர்களுக்காக ஜூலி கணபதி என்ற படத்தில் 2002 அவர் பாடல் எழுதுகிறார். எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும். இளையராஜா அவர்கள் தான் அந்த படத்தின் இசையமைப்பாளர். பிறகு 2004 லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான ரன் என்ற படம் மாதவன் அவர்கள் அதில் ஹீரோவாக நடித்திருப்பார். தேரடி வீதியில் தேவதை வந்தா அப்படிங்கிற அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அவர் எழுதிய பாடல், அவர் இன்ட்ரொடக்ஷன் சாங் மாதிரி வந்த பாடல். அதன் பிறகு நிறைய படங்களில் இன்ட்ரொடக்ஷன் சாங்னாலே நா முத்துக்குமார் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் உருவானது. நா முத்துக்குமாரை பொறுத்தவரை எளிமை சார்ந்த வரிகள் எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர் என்றே கூறலாம். நா முத்துக்குமார் என்றாலே எளிமை. அவரை பொறுத்தவரை தான் எழுதும் பாடலோ கவிதையோ அனைவருக்கும் புரிவது போல் இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் பல மேடைகளில் அவரதை குறிப்பிட்டிருக்கிறார். 2013 அவருக்கு தங்கமின்கள் படத்தில் அவர் எழுதிய பாடல் ஆனந்த யாழை என்ற பாடலுக்காக தேசிய விருது கிடைக்கிறது. மிகச்சிறந்த பாடலாக பார்க்கப்படுகிறது. தந்தை மகள் உறவுக்காக எழுதப்பட்ட பாடல். ஆனால் அதில் சிறப்பம்சம் என்னவென்றால் அந்த பாடல் வேறு உறவுகளுக்கும் பொருந்தக்கூடியதாக அதை அவர் எழுதியிருப்பார். அதேபோல் 2014 அழகே அழகு என்ற பாடல் சைவம் திரைப்படத்திற்காக அவருக்கு அந்த பாடல் எழுதியதற்காக அவருக்கு தேசிய விருது கிடைக்கிறது. தொடர்ந்து 2 அவருக்கு தேசிய விருது கிடைக்கிறது. இப்படி தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் எழுதியிருந்தார். அதிகமான பாடல்கள் எழுதிய ஒரு பாடலாசிரியராக, ஒரு வருடத்தில் அதிகமான பாடல்கள் எழுதிய ஒரு பாடலாசிரியராக அவர் இருந்து வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் 2016 அவருக்கு திடீரென்று மஞ்சள் காமாலை நோய் வருகிறது.
உடல் நலக்குறைவு காரணமாக தன்னுடைய 41வது வயதில் அவர் மரணமடைகிறார். அனைவருக்கும் இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவர் வாழ்ந்த வருடங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவரின் எழுத்துக்கள் நீடித்த ஆயுளுடையவை என்பது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பாடல்கள் மட்டுமல்லாது அவருடைய பட்டாம்பூச்சி விற்றவன் என்ற ஒரு கவிதை தொகுதி, நியூட்டனின் 3வது விதி என்ற ஒரு கவிதை தொகுதி, சில்க் சிட்டி என்ற ஒரு நாவல், பாலகாண்டம், தூசிகள் போன்ற கவிதைகள் அனைத்தும் மிகவும் பேசப்பட்டன. இப்படி ஒரு பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் நாவலாசிரியராகவும் என்று பல்வேறு பரிணாமங்களில் அவர் எழுதி குவித்திருக்கிறார் என்று கூறலாம். நா. முத்துக்குமார் அவர்கள் என்றும் தன்னுடைய வரிகள் மூலமாக நம்முடைய உள்ளங்களில் நீடித்து நிலைத்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கில்லை. அவருடைய தூர் என்ற கவிதை இங்கே உங்களுக்காக வாசிக்கிறோம். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒருமுறை விசேஷமாய் நடக்கும். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒருமுறை விசேஷமாய் நடக்கும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருபிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்டச் சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. நா. முத்துக்குமார். ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாயதில் ஆயிரம் வழி துளி கூட்டுகிறாய். இது நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வீடியோஸ் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்தடையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.